ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ கூட சொல்லணும்னா 1 2 3 பாக்யா அசோக். ஏன்னா இப்போ எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, மேம் 1 2 3 பாக்யா அசோக்கா இன்டர்வியூவில் எல்லாம் 1 2 3 பாக்யா அசோக் அப்படின்றா சொல்கிறாங்க. அது இந்த ஃபார்முல கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், பெருமையாகவும் தான் இருக்குது. உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது ஒர்க் ஆகிறது, அதுக்கு மேலே எனக்கு சந்தோஷம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறது ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங்க்கு போகலாம். உங்களுக்கு டீட்டெயில்டு ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங்கை எடுத்துக்கோங்க. நிறைய பேர்ட்ட இங்கே பேசிட்டேன், எல்லார்ட்டையும் வந்து பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுவே எனக்கு பெரிய திருப்தி. உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு நல்ல தெளிவான மனநிலைமை நமக்கு கிடைக்கும் இந்த டாரோ ரீடிங்கில், அதுக்கு வந்து ஷியோர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கு, சாரி, இந்த மாதத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு இப்போ எடுக்கிறேன். நம்பர் 1 அன்சங்களுக்கு உண்டான ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கைடன்ஸ். ஓகே, குட், சூப்பருங்க. ஃபினான்ஷியலி நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வராத பணங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் போய் அதை அப்ரோச் பண்ணி நீங்களே கேட்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கேட்குறனாலேயே உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும், அவங்களும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பணம் ஒரே முழுசாக அப்படியே வரலைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான சான்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க 1 lakh கொடுக்கணும் அப்படின்னா அந்த 1 lakh வந்து ஒரே ஷாட்டில் கொடுக்குற மாதிரி தெரியல, பட் அது வந்து உங்களுக்கு 20,000 நான் இப்போ கொடுக்குறேன், 15,000 அப்புறம் கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன்னு இந்த பிட்டு பிட்டாக பிரித்து இந்த பணத்தை வந்து முழுசாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட ஆன வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் வைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரிகாஷன் மாதிரி ஒரு கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதாவது வந்து ஒரு டயட்டீஷியன் நீங்கள் பார்க்குறது, ஏன்னா என்ன பண்ணலாம், என்னோடய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கைடன்ஸ் படி நீங்கள் போனீங்கன்னா ஹெல்த்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரவே வராது. ஸோ அந்த சின்ன சின்ன கைடன்ஸை வந்து நீங்கள் டயட்டிஷியன் பாருங்கள், ஒரு டயட்டிஷியன் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, நியூட்ரிஷனிஸ்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதோட நாலேஜ் இருக்கவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்ப ரொம்ப நல்லா சேஞ்சஸ் தெரியும். இது ஃபிசிக்கலி, மென்டலி வந்து உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ரேக்கி ஹீலிங் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவங்க பண்ணாமல் இருக்காதிங்க, ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதை விடாமல் இந்த மாதம்லாம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸில், மென்டல் கிளாரிட்டியில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாரத்து உண்டான ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, உங்களோட பார்ட் வந்து பெருசாக ப்ளே பண்ண முடியாது ஃபேமிலியில். நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கனாலே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும். உங்களோட பாட்டு வந்து சில இடத்துல வந்து கேட்க மாட்டேன்றாங்க, என்னோட பேச்சை வந்து இந்த இடத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் வந்து அது ஒரு மிஞ்சி போனால் 4 நாள் தான் அந்த தாட்ஸ் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் மறந்துடுவீங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ஸே அந்த இடத்துல மாறும். அந்த ஒரு 4 பேர் கூடியிருக்கப்ப நீங்கள் போகிறப்ப திருப்பி அதே பர்சன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்போ வந்து நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. அதனால ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே இருக்காது, நல்ல நிலைமை தான் இருக்குது.
இந்த மாசமே ஓவராலாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது அடமெண்ட்டையும் குறிக்கும். ஸோ சில நேரம் வந்து நீங்கள் வேற யார் சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து வேலை வாங்கறதுக்கு உண்டான மாதம் இது. நீங்கள் வேலை செய்கிறத விட அடுத்தவங்களை வச்சு எப்படி வேலை வாங்கலான்றத யோசனைகள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தாட்ஸோடு இருப்பீங்க. அந்த தாட்ஸ் வந்து கரெக்டு தான், உங்களோட ஐடியாஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவீங்க, அதில் எந்த குழப்பமும் ஏற்படாது. ஓகே, அடுத்தது நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்? ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து இந்த மந்த் ட்ராவல் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், அந்த ட்ராவல் பிளான்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடான ட்ராவல் பிளான்ஸ்லாம் 100% உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி போய் ரொம்ப வெல் பிளான்டாக வந்து போவீங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டுருங்க. இன்னைக்கு வந்து நான் இது பண்ணுறேன், இதுக்கு அடுத்தது இது பண்ணுறேன், இதுக்கு அடுத்தது இது பண்ணுறது, மைண்டில் மட்டும் போடாமல் பேப்பர் ஃபார்மில் நீங்கள் எழுதி வந்து இந்த மாதம்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரீச், ரொம்ப நல்ல சக்சஸை கொடுப்பீங்க. பிஸ்னஸ்லையும் ஒர்க்லையும் சரி, ரெண்டுமே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வேலையில் வந்து இத்தனை நாள் வந்து ரொம்ப பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு, இன்னர் பாலிடிக்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நகர்ந்து போயிடும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு வந்து சாதகமாகவே அமையும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும், ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண, அவங்க ஒரு ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி வேலை நடக்கிற இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெய்பர்ஸ் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெய்பர்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்குலாம் இப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கவங்களுக்குலாம் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களால நல்ல ஃபேவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபினான்ஷியலிலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அந்த டவுன் டைம் வந்து இந்த மாதம் கிடையாது. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட, அதாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் பணம் நல்லா எடுத்துடலாம். ஸோ உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி தான் உங்களோட பிஸ்னஸ்க்கு மூலதனமாக இருக்குது, பணத்தை விடவே. ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. ஒரு சின்ன சின்ன ஏதாவது லைட்டாக சளி பிடிக்கிறது, லைட்டாக ஃபீவர் வருது, அது ஒரு ரெண்டு நாளில் சரியாக போயிடும். ரெண்டு நாளைக்கு மேலெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. மேபி உங்களுக்கு கால் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரலாம், ரூட் சக்ராவோட ரிலேட்டடான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். பட் அது ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாக போயிடும், ரொம்ப லாங் டேர்முக்கு இருக்காது. அது கரெக்டான மெடிசின்ஸ் வந்து நீங்கள் டாக்டர் பார்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த மெடிசின்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு நாள்னு சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு சரியாகவும் போயிடும். ஃபேமிலி ரிலேட்டட்லாம் வந்து நீங்கள் எதுவும் யோசிக்கவே தேவையில்லை, எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான இதில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கலாம், கோ வித் த ஃப்ளோன்னு போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லலை, குடும்ப நபர்கள், பிளட் ரிலேட்டடு பர்சன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க நல்லா இருக்காங்க. நீங்கள் தான் வந்து அட்வைஸை ஏற்றுக்காமல் போவீங்க, அது வந்து தப்பாயிடும். ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாராவது அட்வைஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து முழு மனசார ஏற்றுக்கோங்க. அவங்க அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அப்ளை ஆகும். அதை மதிக்காமல் போகிறத மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடில் இருப்பீங்க. ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். Mm.
நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே. நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உங்களுக்கு நீங்க கையில வச்சிருக்க காசை சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க சேஃபா வச்சுக்க, ஏன்னா வந்து இந்த தேவையில்லாத செலவு, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ், மைண்ட் ஹாப்பினஸ் கூட பெருசா இருக்காது. அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாகும். ஸோ அப்ப அதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி நல்லா பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. இஷ்டத்துக்கு செலவு பண்றத இந்த மந்த் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவைனா மட்டும் செலவு பண்ணணும். இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு, ஏன்னா தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் போனா அது உங்களுக்கு ரிஸ்கியா இருக்கு, தேவையில்லாம போய் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாசம் வந்து உங்களோட அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை, உங்க கையில இருக்க பணத்தை சேஃபா பத்திரமா பாத்துக்கோங்க. அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், அந்த பணத்தை வந்து நீங்க பெருக்கிடலாம். இது வந்து எங்கேயாவது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து இந்த மாசம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த அடிக்ஷன்ஸ் வந்து அடிக்ஷன்ஸ்னால இருக்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் தான் வரும். ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அடிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு வர இது இதுக்கு மேலே வந்து இதில் மெசேஜே கிடையாது. அடிக்ஷன்ஸு அது மட்டும் வேணாம். இப்போ ஒரே பொருளே வந்து அதிகமாக இப்படி சாப்பிட்டுட்டே இருக்காதிங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் அதையே வந்து அதிகமாக எடுக்கிறனால ஒரு பிரச்சனை, அதாவது சுகரை வந்து கம்மியாக சாப்பிடணும்னா, இல்லை நான் நிறையா சுகர் போட்டு தான் நான் டீ காஃபியே குடிப்பேன் அப்படின்ற மாதிரியே இருந்தா அதனால தான் பிரச்சனை. அந்த அடிக்ஷன்ஸ்னால ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இந்த மாதம் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணி உங்களோட உடம்புக்கு உண்டானது இந்த பொருள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா, இந்த பொருள் எடுக்க வேண்டாம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி இருந்தீங்கனாலே போதும், ஹெல்த் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட ஃபேமிலிலாம் எப்படி இருக்கும்னா, சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஃபேமிலிக்குள்ளேயே. அதனால நீங்கள் அந்த டைமில் ரொம்ப கம்பல் பண்ணி இல்லை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த மறைச்ச மாதிரி பேசுகிறாங்க ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா அப்படியே மறைமுகமாகவே இருந்துட்டு போகுது. அது ஆட்டோமேட்டிக்காக 3 weeks வந்து அது மறந்துடும். திருப்பி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்ட் எடுப்பீங்க. இப்போ சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வராமல் இருக்கிறதா உங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. ஸோ அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன என்ன அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லாம் வேண்டவே வேணாம். ஒருத்தவங்க ஒன்று சொல்லலையா, சொல்லாட்டி போங்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதம் இருந்துக்கோங்க. அது அப்போ தான் நீங்கள் சேஃபர் சைடில் இருப்பீங்க, உங்களோட மென்டல் ஹெல்த் ஹாப்பினஸ் நல்லாயிருக்கும். சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆவீங்க, நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து புல் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டாம். மித்தபடி இந்த மந்த் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஏதாவது பண்ணணும், அப்புறம் 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 வாட் நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மந்த் பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பேலன்ஸ்டாக இருக்கையிலே ஏதாவது பிரச்சனைகள்னு வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கெல்லாம் இருக்காது, 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் அது போயிடும், திருப்பி பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த ஹோல் மந்த்தே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்சிங்கில் இருக்குது. நீ உங்கள் பக்கம் வந்து நிறைய விஷயங்கள் நியாயம்தான் இருக்கும், அந்த நியாயம்லாம் வந்து ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து தப்பு பண்ணல, நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு இத்தனை நாள் நம்பாம இருந்தவங்க கூட உங்க சைடு தான் நியாயம் இருக்கு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி அக்செப்ட் பண்றதே உங்களுக்கு மென்டலி வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே, இதுதான் 3 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு டீடைல்டு ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீடைல் ரீடிங் செஷன்ஸ்ல ரொம்ப அருமையான ஆன்சர்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.